வருவதற்கு இந்த நாடாளுமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு அடித்தளமாக, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல நிச்சயமாக இந்த தீர்ப்பு அமையும். இதில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த விதமான பின்னடைவும் இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை, எந்த பிரிவும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கருத்து வேறுபாடு வராதா என்று காத்திருப்பவர்களுக்கு, இடைவெளி வராதா என்று காத்திருப்பவர்களுக்கு, ஏதேனும் மனக்கசப்பு வராதா என்று காத்திருப்பவர்களுக்கு எனக்கு ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது. கடல் வெற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கு குடல் வெற்றி இறந்து போன அந்த கதைதான். இப்போது இதை கிளப்பி விடுகிற, இதை குழப்பி விடுகிற, இதில் குளிர்காய நினைக்கிற, குட்டையை குழப்பி மீன் பிடிக்க நினைக்கிற அந்த கொடிய எண்ணம் படைத்தவர்களுக்கு இந்த கடல் வெற்றி கருவாடு தின்னலாம் என்று காத்திருந்த கொக்கி நிலைதான் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, எந்த விதமான மனமாச்சரியம் இல்லை, எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, எந்த விதமான பின்னடைவும் இல்லை, எந்த விதமான இடைவெளியும் இல்லை. ஒன்றை நான் சொல்லுகிறேன், இப்போது அந்த உண்மையின் ரகசியத்தை உடைத்து சொல்லுகிறேன், சிதறு தேங்காய் போல் உடைத்து சொல்லுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று என்றைக்குமே புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் யாரிடத்திலும் சென்று கேட்கவில்லை. 2 கோடி தொண்டர்களின் சார்பிலே இன்றைக்கு பொதுக்குழு, செயற்குழு, மாநில தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தலைமை தாங்கி தொண்டருக்கு தொண்டராக, விசுவாசத்தின் அடையாளமாக, உழைப்பின் அடையாளமாக, கருணையின் வடிவமாக, தாய் உள்ளம் கொண்டவராக, தெய்வ உள்ளம் கொண்டவராக நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் என்று எல்லோரும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அன்றைக்கு கேட்டுக்கொண்டுகிற போது, இங்கே இருக்கிறவர்களோடு நானும் அதில் இருந்தேன் என்ற அடிப்படையில் சாட்சியாக இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் முதலமைச்சர் பதவியும் சரி, பொதுச் செயலாளர் பதவியும் சரி, எதிர்கட்சி தலைவர் பதவியும் சரி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து விரும்பி அவரிடத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு, அதை அவர் மனதார ஏற்றுக்கொண்டு அதை முன்மாதிரியாக செயலாற்றி எல்லோருடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் பெற்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறாரே தவிர, எந்த பதவிக்கும் அவர் ஆசைப்பட்டதும் இல்லை, எந்த பதவியும் அவர் எதிர்பார்த்ததும் இல்லை. இந்த பதவிகள் எல்லாம் அவருடைய உழைப்புக்கும், அவருடைய எளிமைக்கும், அவருடைய விசுவாசத்திற்கும், இந்த தொண்டனுடைய கனவாக நினைவை நினைவாக்கக்கூடிய அந்த விசுவாசத்துக்குத்தான் அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் அன்னை தமிழகத்திலே சேவை செய்ய வேண்டும் என்று ஆளுகிற அரசாக வர வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த கனவை நினைவாக்குகின்ற வகையில் அந்த லட்சிய வாக்கை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு உழைத்து கொண்டிருக்கிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் இங்கே தெய்வமாக வீற்றிருக்கிற புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா, இங்கே தெய்வமாக வீற்றிருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்களை போன்ற சாமானிய தொண்டர்கள் அவரோடு எங்கள் ஆயுள் முழுவதும் உறுதுணையாக இருந்து நாங்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி தலைமையை வலிமைப்படுத்தி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் மலரச் செய்து அவரை முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதற்கு இங்கே 2 கோடி தொண்டர்களோடு இன்றைக்கு 8 கோடி தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம், உண்மை செய்தி. எந்த இடைவெளியும் இல்லை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்புறம் அப்படி கிளப்பி விடப்படுகிறது. இது கிளப்பி விடப்படுகிற செய்தியில் எந்த அமைச்சர், எந்த முன்னாள் அமைச்சர், எந்த தலைமை கழக நிர்வாகி யார் இடத்துல போய் இதை சொன்னாங்க, எந்த ஆதாரம் இருக்கு? இது ஆதாரம் இல்லாமல் கிளப்பி விடுகிற நிலவரத்தை கலவரமாக்க முயற்சி செய்கிற ஒரு கட்டுக்கதையும் ஒரு வதந்தி தானே தவிர, இதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இருப்பதாக எங்களுக்கு தெரியும். நன்றி.